வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒன்று வந்து எண்ணம். நம்முடைய எண்ணம் எதை பற்றி போகுது? அடுத்தவனை கெடுக்கணும்னு போதா? அடுத்தவன் வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்து பொறாமப்படுதா? இல்லை தவறான செயல்களில் ஏதாவது போகுதா? இல்லையா அது எதனால இருக்கலாம்? அது மதுவோ இல்லை ஒரு கெட்ட பழக்கமோ எதுவோ இருக்கலாம், அதை நோக்கி போகுதா? அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம எண்ணம் மோசமாக போகுது அப்படின்னு சொன்னால் அதை நிப்பாட்டணும். எப்படி சார் நிப்பாட்டுறது? அதுக்காக ஒரு கோயில் போகிறதோ, ஒரு தன்னம்பிக்கை புக்கு வாங்கி படிக்கிறதோ, நல்ல நண்பர்கள் கூட சேர்க்கறதோ, இல்லை ஒரு சொற்பொழிவு கேட்கறதோ, இப்படி நல்ல விஷயங்களை தான் தேடி போக விடணும். அந்த எண்ணத்தை அது இஷ்டத்துக்கு போகட்டக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அதுதான். சரியா? எண்ணத்தை, அந்த எண்ணம் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கு? எப்போதுமே நம்மளை உயர்வாக சிந்திக்குதா? வாழ்க்கையில் நான் என்றைக்குனாலும் ஜெயிப்பேன், என்னால் வர முடியும், நானும் வருவேன், நானும் ஜெயிப்பேன், ஒரு நாள் நான் வந்து இந்த நாட்டை ஆள போகிறேன், என்னால் முடியும், இந்த ஊரில் நானும் ஒரு பேர் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணம் நினைக்குதா? இல்லை நம்மளை தாழ்வு மனப்பான்மையை நினைக்குதா? நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அது நம்மளை எப்போதுமே டிமோட்டிவேட் பண்ணி நமக்கு ஒரு இன்சியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி? நான் அப்பப்போ பார்த்துருக்கேன், புரியுதுங்களா? எப்போவுமே நம்மளை வந்து அப்படி வேறு லெவலில் தான் நம்மளை நாமளே திங்க் பண்ணிக்கணும். அதுக்காண்டி நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தன்னைத்தானே வியந்து அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலை, நல்ல எண்ணங்கள். சரியா? நல்ல எண்ணங்களோடு நம்ம திங்க் பண்ணிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, டைம். நம்ம நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதையும் எப்போதுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்முடைய நேரத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இன்றைக்கி நேரத்தை ஐயோ லேட்டாக எழுந்திரிச்சு வேஸ்ட் பண்ணுறாங்க, ஐயோ இந்த நேரத்தில் ஒரு ஆள் பக்கம் படிச்சிருக்கலாமே, இந்த நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்கலாமே, இந்த நேரத்தில் நம்ம இப்படி சிந்திச்சிருக்கலாம், ஒரு கோயிலுக்கு போயிருக்கலாமே. நேரத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற யார் ஒருத்தன் சிந்தனையையும், அதாவது எண்ணத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் செலவழிக்கிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரப்போகிறது உறுதி. அவனை யாராலையும் என்ன செய்ய முடியாது, நிச்சயம் முடியாது. அவன் ரொம்ப பெரிய ஆளாக வருவான், எல்லாருக்கும் பயனுள்ள ஆளாக வருவான், எல்லாராலையும் ஆச்சரிக்கு மதிக்கப்பட்டவனாக இருப்பான். குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உள்ளதும்பாங்க. அப்படிப்பட்டவனை எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்க நிச்சயமாக, என்னை போல.